வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து எலுமிச்சை இலையில் வந்து துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம சொன்னாங்க. எலுமிச்சை இலையில் துவையல் அரைக்கலாம், பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம தோட்டத்தில் இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல, எடுத்து நம்ம அரைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எலுமிச்சை இலையில் துவையலா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். எலுமிச்சை இலையின் பயன்கள்னு போட்டால் இது ஏகப்பட்ட பயன்கள் சொல்கிறாங்க. எலுமிச்சம்பழத்துக்கும் எலுமிச்சம்பழ தோலுக்கும் இருக்கிற எதிர்ப்பு சக்தியை விட இதில் பல மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அரைச்சி சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம IM60+ சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சம் இலைய வச்சு ஒரு துவையல் அரைச்சோம்னா அது எப்படின்னு ஒரு தடவை சொல்லிடுங்க. எலுமிச்சங்காத்தோடி தோல் இலை வந்து கொழுந்தப்பட்டு நல்லா காம்பு இல்லாமல் அதில் முள் இல்லாமல் நார் இல்லாமல் ஆஞ்சி எடுத்துக்கணும். பொடியாக ரெண்டாக கிள்ளி எடுத்து வச்சுக்கிட்டு புளி, மிளகாய், பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, தேங்காய் எல்லாம் எண்ணெயில் ஊற்றி வதக்கி எடுத்து நல்லா உப்பு போட்டு அரைக்கணும். அரைச்சி தாளிக்கும் போது கடுகு உளுந்தம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு சட்டியில் போட்டு தாளித்து அப்படியே அதை அரைச்சதையும் உள்ளே போட்டு வதக்கி எடுத்து வச்சிடணும். அது டேஸ்ட்டாக இருக்கும். சோத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். கசக்குமா? கசக்குமா? அது கசக்கெல்லாம் செய்யாது. மிளகாயும் புளியும் கரெக்டாக போட்டோம்னா கசக்காது. ரேசாக அதை வாடை மட்டும் வரும், எலுமிச்சங்காய் வாடை வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எலுமிச்சம்பழம் மரத்துலேருந்து இது மாதிரி முனி கொழுந்தாக வந்து நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தோம். முள்ளாக இருக்கும், அதனால் கத்திரிக்கோளை வச்சு தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து அந்த இலையெல்லாம் வந்து கிள்ளி எடுத்துடலாம். முள் இருக்கும், ஜாக்கிரதையாக பார்த்து எடுக்கணும், இல்லாட்டி கத்திரிக்கோள்லையே எடுக்கலாம். அப்படியே அதை எடுத்துட்டு நடுவில் நரம்பு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதையும் எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப பிஞ்சு கீரையாக இருக்கிறதுனால நான் அதில் வந்து நரம்பு ரொம்ப இல்லை. கிள்ளி இதை வந்து இந்த முள் முள்ளாக இருக்கும், அதை பார்த்து எடுக்கணும். ஐயோ பார்த்தீங்களா, முள் குத்திடுச்சு. தொடச்சிட்டு வந்துட்டு அப்புறம் போடுறேன். எலுமிச்சம்பழம் மரத்துலேயும் முள்ளாக இருக்குமா, நம்ம பார்த்து கத்திரிக்கோளில் தான் எடுக்கணும். அது இங்கே வந்து கிள்ளும் போதும் நம்ம கத்திரிக்கோளில் தான் எடுத்துருக்கணும். நான் வந்து கயிறு எடுத்துகிட்டு குத்திடுச்சு லைட்டாக. இப்போ வந்து பாருங்கள், அந்த இலையெல்லாம் வந்து எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இந்த நடுவில் வந்து நரம்பு மாதிரி போகுது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வந்து தடிமனாக இருந்தால் வந்து கொஞ்சம் அரைக்கும் போது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த இலையும் வந்து ரெண்டு ரெண்டாக கிள்ளி எடுத்துக்கலாம். முழுசாக வந்து அப்படியே போட்டோம்னா வதக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். இந்த கிள்ளி கிள்ளி எடுத்துட்டோம்னு சொன்னால் நல்லா வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி பாருங்கள், நான் எப்படி கிள்ளுறேன்றத அப்படியே ரெண்டு ரெண்டாக கிள்ளிடலாம். கிள்ளிட்டு நல்லா வந்து இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு, இது ரெண்டு கைப்பிடி அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன், ரெண்டு கைப்பிடி அளவு அந்த இலையை எடுத்துருக்கிறேன். அதை கழுவி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 50 பருப்புக்கு மேலேயே நான் போட்டிருக்கிறேன் உளுந்தம்பருப்பு. நீங்கள் உளுந்தம்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட போடலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்து கூட போடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து பாதி வந்து வறுத்தோடனே ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் வந்து புளியும் காரமும் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னாத்தேன் இந்த இது கொஞ்சம் வெகட்டாமல் இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு மிளகாய் வறுத்துக்கிட்டே இருக்கும்போதே பூண்டு ஒரு 4-5 பூண்டு பல்லு, இஞ்சி இருந்தால் கூட இஞ்சியும் போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து ஒரு கப்பு நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம பொடியாக கிள்ளி வச்ச அந்த இலையவும் எலுமிச்சங்காய் இலை அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். இது வந்து வதக்கிறது யாருன்னா எங்கள் அம்மா தான் வதக்கிட்டு இருக்கிறாங்க. அது சொல்லிக்கிட்டே வதக்குங்கன்னு சொன்னால் அதை கேட்க மாட்டேன்றாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நல்லா வதக்கிட்டாங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது எல்லா அதுக்கு வந்து கூட வந்து தேவையான அளவு வந்து புளி கொஞ்சம் போடணும். அது புளி அதே அந்த 10 மிளகுக்கு ஏற்ற மாதிரி புளியும் மிளகாய் வந்து உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ கடையில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து இது பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளும் போட்டு
நல்லா வறுத்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த துவையிலையும் அதில் போட்டு அந்த சூட்லேயே போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு கிண்டு கிண்டிட்டோம்னா இன்னும் இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும். பச்சை வாசனை போனாலும் வந்து அந்த எலுமிச்சம் தோல் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம தோல் ஒரு டேஸ்ட் இருக்கும்ல லைட்டாக, அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த துவையல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பஞ்சங்காயெல்லாம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க, பித்தத்துக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொழுந்த இலையும் கிடச்சதுன்னா கொழுந்தாக எடுத்து அதையும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, பித்தத்துக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம IM60+ சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.